இந்த படம் வந்து அஜித் சாரோட 55th ஃபிலிம். அஜித் சார் மாதிரி ஒரு ஹீரோ வந்து இண்டஸ்ட்ரியில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஒரு மாஸ் பவர் வச்சுக்கிட்டோம், அவர் வந்து எப்போவுமே வந்து அவர் ரொம்ப மாஸ் இன்ஃப்ளான்னா சொல்லி டேரக்டர் கிட்டே அவர் அட்வைஸ் பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் பார்த்தோம்னா அவர் விக்டருக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அருண் விஜய் ரொம்ப கலக்கியிருக்காரு. அஜித் சார் வந்து ஆஸ் எ மாஸ் ஹீரோ மாதிரி இல்லாமல் ஒரு ஃபேமிலி மேன் மட்டும், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகட்டமோ இல்லைனா ஒரு லவர் பாய் ஆகட்டமோ இல்லைனா ஒரு ஃபாதர் ஆகட்டும், சூப்பர்மாக பண்ணியிருக்காரு இந்த படம் ஃபுல்லாகவே. பாட்டில் வந்து பிக் பிளேஸ் என்ன கேட்டிங்கன்னா நான் பிஜிஎம் அண்ட் சாங்ஸ்னு சொல்லுவேன். 6 பாட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. பிஜிஎம் படம் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சில இடத்துல வந்து பிஜிஎம் ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். விவேக் சார் வந்து படம் ஃபுல்லாக வந்தால் கூட அவர் வந்து படம் ஃபுல்லாக வரலனா கூட அவர் வந்து அங்கங்கே வந்து ஒரு ஒன் லைன் பேசியிருப்பார். அந்த ஒவ்வொரு லைனுமே வந்து நிறைய அப்ளாஸ் நிறைய கிளாப்ஸ் வந்திருக்கும். த்ரிஷா தான் இந்த படத்துக்கு ரொம்ப தூணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்டோரியோட மெயின் அடிக்கல். அவங்க தான் வந்து இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிருக்காங்க. அனுஷ்கா வந்து அஜித் சார் கூட நல்லா பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து அவங்களுக்கு அவ்வளோவா பெரிய ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் இந்த படம் வந்து அஜித் சாருக்கு வந்து ஒரு 100 crore ஃபிலிம் வந்து இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். கௌதம் மேனன் ஒரு அஜித் சாரோட மாபெரும் ரெண்டு ஜாம்பவங்கள் சேர்ந்தது இந்த படம் வந்து ஒரு 100 crore அஜித் சாருக்கு வந்து இதுவரைக்கும் இல்லாமல் இருந்ததை வந்து இந்த படம் வந்து நிறைவேற்றும். படத்தில் பிடிச்ச சீன் வந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வந்து அஜித் சாரும் விக்டரும் வந்து ஃபோன் கான்வர்சேஷன் நடக்கும். அந்த கான்வர்சேஷன் வந்து கிளைமேக்ஸே வந்து அது ஸ்ட்ரெச் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண மாதிரி இருந்தது, ஆனால் அந்த 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 ஃபோன் கான்வர்சேஷன் தான் கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக கொண்டு போயிருக்கு.